தலைவா சைவம் என அடுத்தடுத்த சர்க்கிள்களை சந்தித்த இயக்குனர் விஜய் இப்போது விக்ரம் பிரபுவுடன் கைகோர்த்து களமிறங்கியுள்ளார். படம் இது என்ன மாயம். இதில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் தான் இசை. சண்டமாரதம் படத்தை தொடர்ந்து மேஜிக் ஃபிரேம்ஸ் பட நிறுவனம் சார்பில் சரத்குமார், ராதிகா சரத்குமார், லிஸ்டிங் ஸ்டீபன் தயாரிக்கிறார்கள். படம் பற்றி இயக்குனர் விஜயிடம் கேட்டபோது இது காதல் சம்பந்தப்பட்ட படம்தான். காதலுங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். அது யாருக்கு வருகிறது, அவர்களுக்கு அது எந்த காலகட்டத்தில் வருகிறது என்பதுதான் காதலின் மகத்துவம். ஒருவருக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதல் பூக்கிற தருணம் இனிமையானதா, அதேதான் இது என்ன மாயம் பிரதிபலிக்கும். இதில் இரண்டு காலகட்டங்கள். ஒன்று ஜாலியாக தெரிந்த கல்லூரி வாழ்க்கை, இன்னொன்று கல்லூரி காம்பவுண்டை விட்டு வந்து நிகழ்கால வாழ்க்கையில் கடந்த கால இனிமையை நினைத்து பார்க்கும் காலகட்டம். எனக்கு எல்லாம் மறந்து போச்சு என்று சொல்கிறவன் கூட தனது காதலை மறக்க முடியவில்லை என்றே சொல்வான். அழகான காதலனாக அருண் பாத்திரத்தில் விக்ரம் பிரபு வாழ்ந்திருக்கிறார். கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்றே சொல்லலாம். நான் நிரவன் ஷா, ஜி வி பிரகாஷ் குமார், நா முத்துக்குமார் என்கிற ஒரே சிந்தனையாளர்கள் இதிலும் கைகோர்க்கிறோம் ஜெயிப்பதற்காக. இந்த வெற்றியில் மேஜிக் ஃபேம்ஸ் சரத்குமார், ராதிகா சரத்குமார், லிஸ்டின் ஸ்டீபன் மூவரும் கூட இணைந்திருக்கிறார்கள் ஜெயிப்பதற்காக என்றார் இயக்குனர் விஜய். இப்படம் வரும் மே மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே மே 1ஆம் தேதி சூர்யாவின் மாஸ் ரிலீஸ் ஆகும் நிலையில் தற்போது அந்த படத்துடன் விக்ரம் பிரபுவின் படமும் இணைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.